ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷர்வி கிச்சன் நம்ம இன்னைக்கு வீட்லேயே பிரியாணி பேஸ்ட்டாக ஆச்சு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து டென் மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் பிரியாணியெல்லாம் ரெண்டு எடுத்துக்கோங்க சோம்பு ரெண்டு ஸ்பூன் ஸ்டார்காய் ரெண்டு மராத்தி மூக்கு ரெண்டு எடுத்துக்கோங்க கல்பாசி ஒரு பெஞ்ச் பட்டை சின்ன ரோஜா மூக்கு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு மிளகாய் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன் மல்லி இலை கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி மூணு சின்ன துண்டு முப்பது பல் பூண்டு மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்தது தாளிக்கிறதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பிரியாணி பொருட்கள் எல்லாம் எடுத்துருந்தாலையும் அதே அளவுக்கு எடுத்து அதில் முந்திரி மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் அடுத்தது குக்கர் வச்சுக்கிட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தாளிக்கிறக்கு எடுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி நம்மளுக்கு நல்லா ஒரு ஸ்மெல் வரும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த பச்சை வாசமெல்லாம் போய் ஒரு நல்ல ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த டைமில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முந்திரி நல்லா லைட் ப்ரௌனில் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி லைட் ப்ரௌனில் வரும் அந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு தக்காளி வதங்குறதுக்கு வேண்டியா கொஞ்சமா நான் கழுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு இதில் பேஸ்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் நம்ம பிரியாணி பவுடியோ இல்லை கலருக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் நம்மளுக்கு இதுலேயே நம்மளுக்கு சூப்பரான கலர் கிடைக்கும் மிளகாயும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்திருக்கோம் அதனால காரத்துக்கு மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அடுத்தது நான் கால் கிலோ அளவுக்கு மட்டன் வந்துட்டு எடுத்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் தனியாக எடுத்திருக்கேன் தண்ணி தனியாக எடுத்து பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இப்போ தயிர் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஆனால் நான் இன்றைக்கி மூன்று டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் மட்டன் வேக வச்ச தண்ணி என்கிட்ட மூணு டம்ளர் அளவுக்கு இருக்குது அரை டம்ளர் அளவுக்கு நான் பச்சை தண்ணி சேர்க்கறேன் ஏன்னா நம்ம தண்ணி வந்துட்டு இப்போ நாலு டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்தோம்னா சாதம் வந்துட்டு ரொம்ப குழஞ்சி வரும் சீரக சம்பா அரிசின்னுங்காட்டிக்கு இதுவே நம்ம சீரக சம்பாக்கும் சரி பாசுமதிக்கும் சரி நம்ம அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி கம்மியாக தான் வைக்கணும் இப்போ தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதித்து வரும்போது நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி வந்துட்டு தண்ணி கொதித்து வரும்போது தான் ஆட் பண்ணணும் முதல்ல அரிசி ஆட் பண்ணக்கூடாது அரிசி ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சாதம் வந்துட்டு உடஞ்சி ஒரு மாதிரி குளன்னு வந்துடும் உதிரி உதிரியே வராது அதனால் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி ஆட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கலருக்கு நம்மளால் எதுவுமே ஆட் பண்ணலை ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான கலர் வந்திருக்கு இதுவே நம்ம இன்னும் பிரியாணி ஃபைனல் ஸ்டேஜ் ஆகும்போது இன்னும் நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும் இப்போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கிதும் அரிசியும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன் இப்போ ஃபைனலாக நான் மல்லித்தழை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதிகமாக நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு சாதம் வந்துட்டு அரிசி உடஞ்சிருச்சுன்னா சாதம் குழ குழான்னு வந்துரு ஒரு வாட்டி மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் போ மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கனா கலர் வந்துட்டு சூப்பரான கலர் கிடச்சிருக்கு இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.